கால் முடியும் தோடா. மாநில அரசுக்கு இருந்த முழு அதிகாரத்தையும் மெல்ல மெல்ல மத்திய அரசு கைப்பற்றிக் கொண்டதாக விருத்தாசலம் அடுத்த மங்களம்பேட்டையில் இந்திய குடியரசுக் கட்சி எழுச்சி தலைவர் டாக்டர் சேகோ தமிழரசன் பேட்டி. விருத்தாசலம் அடுத்த மங்களம்பேட்டையில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மங்காப்பிள்ளை அவர்களின் தாயார் செல்லபாங்கி அம்மாள் அவர்களின் திருவுருவப் படத்தினை மாநில பொருளாளர் நாகராஜன் தலைமையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் மங்களம்பேட்டையில் அவரது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இந்திய குடியரசுக் கட்சி எழுச்சித் தலைவர் டாக்டர் சேகோ தமிழரசன் கலந்து கொண்டு படத்தினை திறந்து வைத்து இரங்கல் உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் மற்றும் இந்திய குடியரசுக் கட்சி மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சேகோ தமிழரசன், பிரதமர் மோடி கொண்டு வர முயற்சிக்கும் புதிய கல்விக் கொள்கை என்பது கஸ்தூரி ரங்கன் பெயரில் தான் பரிந்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும், இது முழுக்க முழுக்க RSS இந்து சனாதனவாதிகள் நீண்ட நெடுங்காலமாக வலியுறுத்தி வரும் குலக்கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டு அதை எப்படியாவது மறைமுகமாக கொண்டு வரும் ஒரு முயற்சியே என்றும், மாநில அரசுக்கு இருந்த முழு அதிகாரமும் மெல்ல மெல்ல மத்திய அரசு கைப்பற்றிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரே மாதிரியான கல்வியை தருவதற்கு தவறிய அரசாங்கத்திற்கு, ஒரே மாதிரியான போட்டித் தேர்வை நடத்துவதற்கு எங்கிருந்து யார் உரிமை கொடுத்தது, குலக்கல்வியை கொண்டு வருகின்ற மோடி அரசாங்கத்தின் திட்டத்தினை இந்திய குடியரசுக் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும் சேகோ தமிழரசன் தெரிவித்தார்.